अस्सलाम वालेकुम, वेलकम बैक टू हनियास किचन। टुडे नम्म पाक्कक्कूडिय रेसिपी एन्नु पाथीन्ना ओरु सूपरान स्पाइसियान आनियन सेर्त्तु पण्णक्कूडिय ओरु करुवाट्टु वरुल दांग नम्म पाक्कप् पोरोम। इदु वंदु सांबार सादत्तुक्कु ओरु सूपरान काम्बिनेशन। इदु एप्पडि सेय्यलाम अप्पडिंगिरत वांग वीडियोक्कुल्ल पोय् पार्क्कलाम। इप्पो नान एडुत्तिरुक्क करुवाडु एन्नन्नु पाथीन्ना केळुत्ति करुवाडु एडुत्तिरुक्केन्। ओरु 12 पीस एडुत्तिरुक्केन्। इदु ओरु बौल्ल अप्படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க। நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 3-4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கருவாடு வந்து ஒரு 4-5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இன்னொரு பவுலில் நம்ம இதை மாற்றிடலாம். இப்போ இந்த கருவாட்டை வந்து நல்லா மசாலா தடவி பொரிச்செடுக்க போகிறோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். உப்பு எதுவும் சேர்க்க வேணாம், ஆல்ரெடி அதுவே உப்பாக இருக்கும். இப்போ நல்லா வந்து இதை பெசரி வச்சிடலாம். பெசரி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த மசாலாலாம் வந்து நல்லா கருவாடில் நல்லா அப்சர்வ் ஆயிருக்கு. இப்போ ஒரு ஃப்ரையிங் பேன் வச்சுக்கோங்க. அதில் நம்ம கருவாட்டை பொரிச்செடுக்கிற அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிற பீசஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். கருவாடு ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த பக்கத்தை திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போது எல்லா பக்கமும் ஈவனாக ஃப்ரை ஆகணும். அதுக்காக இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி 5 மினிட்ஸ் வந்து நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, கருவாடு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதே ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். எதனாலேன்னு கேட்டிங்கன்னா, அந்த கருவாடுடைய ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கியிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயத்தை நல்லா ஆயிலோட நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக வதங்கினாவே போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நல்லா ஆயிலோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதில் ஒரு நார்மல் சைஸ் தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதையும் இதில் நல்லா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஒரு சிட்டிகை மட்டும் உப்பு சேர்த்திக்கலாம். இதில் நின்னா ஆனியனும் தக்காளியும் நல்லா வதங்கணும். அதுக்காக தான் ஆல்ரெடி நம்ம வந்து கருவாட்டிலேயே உப்பு இருக்குது, அதனால அதிகமாக சேர்த்துக்காதீங்க. ஒரு சிட்டிகை மட்டும் இதில் சேர்த்தா போதும். அந்த வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிறதுக்காக நம்ம சேர்த்திக்கிறோம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற கருவாடு வந்து இதில் நம்ம சேர்த்தி நல்லா கைவிடாமல் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆனியனோட. அவ்வளோதாங்க, இந்த கருவாடோட நல்லா ஆனியனை வந்து ஃப்ரை பண்ணிட்டோம். அதோடைய ஃப்ளேவர் நம்ம ஃப்ரை பண்ணும் போதே அதில் இறங்கிடும். இப்போ பாருங்கள், கருவாடு எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது, அந்தளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட கடைசியாக கொத்தமல்லி இலையையும் கருவேப்பிலை இலையையும் நம்ம வந்து கடைசியாக தான் சேர்த்துக்க போகிறோம். கடைசியாக சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அது நம்ம கடைசியாக சேர்க்கும் போது அதோடைய ஃப்ளேவர் வந்து இறங்கும் போது நம்மளுக்கு வந்து இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு. அவ்வளோதாங்க, கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான், இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
அவ்வளோதாங்க. ஒரு சூப்பரான நல்லா ஸ்பைசியான கருவாட்டு வறுவல் எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்த்தோம். இது வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட சேர்த்துருக்கிற ஆனியன் தாங்க இதில் ஹைலைட்டே. இது வந்து ஒரு சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒயிட் ரைஸ் சாம்பாரோட இந்த கருவாட்டு வறுவல் வந்து நான் செஞ்சுருக்கிறேன். இந்த ஒயிட் ரைஸ் சாம்பாருக்கு கருவாட்டு வறுவல் வந்து ஒரு சூப்பரான சைடிஷ்ங்க. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.